பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் செக்ஸ்னு ஒரு வார்த்தை கேட்டாலே நீங்கள் செக்ஸ் டாக்டர் அப்படின்னு கால் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் ஃபுல்லாகவே கேளுங்க, என்ன நான் அதில் பேசியிருக்கேன்னு புரிஞ்சிட்டு கால் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது குரூப்பில் போடுறது, அதுக்கப்புறம் நம்பர் கூப்பிட்டு பேசுகிற செக்ஸோலஜிஸ்ட்னு சொல்லுது டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் சைக்காலஜி வந்து பிஹெச்டியில் எடுத்திருக்கேன், அதனால நமக்கு வந்து சைக்காலஜிக்கலாக இதனால் பாதிப்பிக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களும் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இதுவும் ஒரு நோய் தான், இதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நிறைய விஷயங்கள் ரிலேட்டட் டு செக்ஸை பற்றி நான் பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால ஐ எம் நாட் எ செக்ஸோலஜிஸ்ட், நான் செக்ஸோலஜிஸ்ட் டாக்டர் கிடையாது. பட் எந்த சப்ஜெக்ட் மேலே நாங்கள் போட்டிருக்கணும் அந்த சப்ஜெக்ட் மேலே நீங்கள் கவுன்சிலிங் அண்டு கன்சல்டேஷன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. நான் பெய்டு கன்சல்டேஷன் தான் பண்ணுறேன் ஸ்பெஷலி இந்த சப்ஜெக்ட்டுக்கு, ஏன்னா நிறைய அன்வான்ட் கோல்ஸ் வந்து சும்மாவே பேசுகிறதுக்கும் கால் பண்ணுவாங்க. ஜெனூனான கேஸ்னால் டெஃபினட்டாக அவங்க பே பண்ணிவிட்டு ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போனோன்னா நம்ம நிறைய நியூஸ் கேட்போம் இல்லையா. ஸோ ஆனிமலோட இப்போ எல்லாம் முன்னாடியெல்லாம் வெளிநாட்டிலலாம் தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்தியாலே நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருப்போம். இப்போ ஆடோட மாடோட குதிரையோட அந்த மாதிரியெல்லாம் ஆனிமல் செக்ஸில் ஏற்படுவாங்க, அவங்கள தான் சூஃபிலியா அப்படின்னு அந்த டிசீஸோட இது சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நம்ம எல்லாமே ஒரு ஒன்ஸ் இன்ன வயல் நாம் அவங்கள பார்த்துருப்போம். இப்போ ட்ராவல் பண்ணும்போ வந்து அவங்களோட அந்த உறுப்பை ஆண் உறுப்பை வந்து டச் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணும்போது பண்ணுறது, அதே மாதிரி குளிக்கும்போது அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, சின்ன பசங்களை வந்து அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லி வந்து செக்ஷுவலுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஈவன் வைஃபாக இருந்தால் கூட சம்டைம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த ஜெனிட்டல் ஆர்கனில் வந்து பெயின் வர மாதிரி சிகரெட் எடுத்து குத்துறது, இல்லைன்னா ஒரு எதாவது ஹார்மாக அதாவது அவங்க அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து பெயின் இருக்கணும், அந்த பெயின் பார்க்கும்போது தான் இவங்களோட உடம்புக்கும் மைண்டுக்கும் வந்து அந்த ஒரு செக்ஷுவல் ஆர்ஜி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏஜ்டான பர்சனை நாம எல்லாம் நியூஸில் கேட்கணும், 80 வயசான பாட்டியோட இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு நாம் இப்போ எல்லாம் நாம் ரொம்ப கேட்குறோம். அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர் வந்து பேரக்குட்டிக்கிட்ட தப்பாக நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது இல்லாமல் சில இன்னும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, லேடிஸோட இன்னர்ஸ் எல்லாம் வந்து சில டைம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு, இன்னர்ஸ் மட்டும் இல்லை ஈவன் சிலவங்களுக்கு வந்து கிரேஸியாக இருக்கிறது வந்து செப்பல் காதில் தொங்குறது இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்களோடையும் அவங்க வந்து அந்த செக்ஷுவல் ஏர்ஜ் வந்து ப்ளெஷர் கிடைக்கும், அதாவது அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷனை பார்க்கும்போதோ இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக அவங்க ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு நார்மல் லைஃப் செக்ஷுவல் லைஃப் அவங்களுக்கு அது அவங்களுக்கு தேவைப்படாது. பட் இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க, லேடிஸ் ஹாஸ்டலோட ஃப்ரெண்டுலலாம் போயிருந்தோம்னா நிறைய எல்லாருமே ஒன்ஸ் இன் அ வைல் இது ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டை ஓப்பனாகவே காட்டுறது, இப்போ ரெண்டு பேரும் ஒரு பொண்ணோ தனியாக நடந்துட்டு போகும்போது ஸோ தைரியமாக போய் இது பண்ணுறது, ஸோ இவங்களுக்கு வந்து சொசைட்டியை பற்றியும் அந்த போதர் இருக்காது, அந்த ஃபியர் இருக்காது. ஸோ அப்படி பண்ணால் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன பாதிக்கும் அப்படின்னு ஒரு அந்த பயம் கூட இருக்காது. ஆனால் நாம எல்லாம் சோஷியல் அனிமல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வாழ்வோம். பட் இதை மீறி இந்த கேரக்டர் இதை மீறி இந்த பிஹேவியர் இருக்கிற பர்சனை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாமே எதனால் வருது அப்படின்னா ஆக்சுவலி வந்து நம்மளோட சைல்டுஹுட்டில் நடக்கிற இன்சிடெண்ட் இருக்கலாம். ஜெனட்டிக்கான்னு கேட்டால் ஒரு 20% ஜெனட்டிக் இருக்கான், பட் எல்லாமே ஜெனட்டிக்கலாக இல்லை, ஏன்னா என் அப்பாவுக்கு இந்த கேரக்டர் இருக்கனால எனக்கு இப்படி வருமானு கேட்டால் டெஃபினட்டாக அப்படி வரணும்னு இல்லை. பட் நம்ம சைல்டுஹுட்டில் நமக்கு அப்யூசஸ் நடந்திருக்கு, நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லியாக செக்ஷுவல் இதில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் செகண்ட் இன்சிடென்ட் தேர்ட் இன்சிடென்ட் எல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் போக போக அதுலேன்னு ஒரு ஒரு ப்ளெஷர் கிடைக்குமோ நம்மளோட கேரக்டர் அந்த ஏஜ்லேனே நாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நாம் ஒன்றா சைல்டுஹுட் நான் சொல்கிறேன்
அந்த மாதிரி பசங்க வளரும்போ இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக அதாவது நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவோம், தைரோய்டு, நம்மளோட தைரோய்டுனா நம்மளோட திங்கிங் ப்ரோசஸ்ஸை எனர்ஜியை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து வேரியேஷன்ஸ் வரும்போது அதே மாதிரி நமக்கு ஹெட் இன்ஜுரியோ இல்லை பிரெயினில் ஏதாவது ஒரு சர்ஜரியோ இல்லைன்னா ஏதாவது அப்நார்மாலிட்டியோ இருக்கும்போது நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து இப்போ நம்மளோட ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க நார்மலாகவே செக்ஷுவல் லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த மாதிரி ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வர்றது நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி எபிலெப்சி அந்த மாதிரி ஏதாவது பிரெயின் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அனாட்டமிக்கலோ கெமிக்கல் சேஞ்சஸோ இருக்கும்போது இந்த மாதிரி கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ட்ரக் யூஸ் அடிக்ஷனாக இருக்கவங்க நிறைய நம்ம கேட்டிருப்போம்லாம், கஞ்சா அடிச்சுட்டு இப்படி பண்ணாங்க. ஸோ அவங்களோட அந்த 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 ட்ரக்ஸ் அடிக்ஷனாக இருக்கும்போது அவங்களுக்கு இல்லை அந்த ஒரு வித்தியாசம், நார்மலாக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் செக்ஷுவல் அப்யூசஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் போய் பண்ணுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் எப்படின்னா நம்ம வளர்ந்த ஒரு சிச்சுவேஷன், நம்ம ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன், அதாவது ப்ரோக்கன் ஃபேமிலின்னு வரவங்க இல்லைன்னா அப்பா அம்மாக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து வளர்றவங்க அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். அது இல்லாமல் நான் சொன்னேன் இந்த தைரோய்டு, எண்டோக்ரைன் சிஸ்டம், அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரல் இதெல்லாம் ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம இதுக்கு ட்ரீட் பண்ண ஏன் தேவைன்னா இது வந்து நம்ம சைலண்டாக ஒரு சொசைட்டியில் ஃபுல்லாகவே அது பாதிக்கும். ஸோ எத்தனையோ குழந்தைகள் வந்து இது வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க, எத்தனையோ பேரண்ட்ஸ் தெரிஞ்சால் கூட இது வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. மேபி இது வந்து விக்டிம், அதாவது கல்ப்ரேட்டும் விக்டும் ரெண்டு பேருக்குமே இது ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆள் இப்படியெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா கூட அவங்க ப்ராப்பராக கவுன்சிலிங்கும் அது கவுன்சிலிங் மட்டும் இல்லை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் கவுன்சிலிங்கும் தெரப்பியும் எல்லாமே கொடுத்தா இதுலேருந்து வெளியே வரலாம். இந்த சப்ஜெக்டை இன்னும் ஒரு செகண்ட் பார்ட்டாகவே நான் கவர் பண்ண ஒன்றுனா, ஏன்னா இதில் ரொம்ப டீவியேஷன்ஸ் இருக்கும், பட் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது. ஸோ இதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்கிட்ட நாம் கொடுக்குற ஒரு எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன, ஸோ நம்மளை அப்யூஸ் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணணும் இல்லைனா யாருக்கிட்டே சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள். ஏன்னா நிறைய கவுன்சிலிங் நடக்கும்போது பேரண்ட்ஸ் எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொன்னாலும் ஒரு சில விஷயத்தில் வந்து பேரண்ட்ஸே வந்து தப்பு பண்ணுவாங்க, ஐயோ இதுவா யாருக்கிட்டையும் சொல்லாத நம்ம பேர் கெட்டுப்போம் அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட மனநிலைமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அவங்க வளரும்போ ஒரு கிரிமினல் மைண்டோட இந்த மாதிரி சொசைட்டிக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறும். ஸோ ப்ராப்பராக அந்த பேஸ் லைன்லேயே நீங்கள் அவங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுங்க. அதே மாதிரி செல்ஃபாக எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தோணுது எனக்கு அந்த மாதிரி கேசஸும் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஓசிடியை சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர் வந்து சிலவங்களுக்குள்ள நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னால இருந்தாலும் அதை மீறி அவங்க பண்ணணும்னா, ஸோ அவங்களுக்கும் ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ வைல நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லைன்னா பார்த்துருப்பீங்க இல்லைனா செல்ஃபாக நீங்கள் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாகவே இது நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு இந்த கவுன்சிலிங் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஸலாக தான் இருக்கும். அதாவது நம்ம இது சொல்லலாமா, இது யாருக்கிட்டே லீக் அவுட் ஆகுமா அந்த மாதிரி கூட மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ டெஃபினட்டாகவே நீங்கள் வந்து இந்த நோயால் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இல்லை என்னோட பையன் இந்த மாதிரி இருக்கான் இல்லைனா என் பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, பர்சன்டேஜ் பார்த்தோன்னா பாய்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, பட் கேர்ள்ஸும் சில டைமில் வந்து பெட்ஸோடையோ அந்த மாதிரி அந்த அனிமல் செக்ஷுவல் இதில் வந்து இருக்கவங்க இருப்பாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாகவே நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான், அது மன ரீதியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் கவுன்சிலிங்கும் மெடிசனும் அதோட ப்ராப்பராக ஒரு தெரப்பி எடுத்துனா கண்டிப்பாக வெளியில் வரலாம். ஸோ என்னோடய கிளினிக்கு வந்து வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது, நேராக வரணும்னா இல்லை ஃபோன் கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங்கில் இருக்குது, நம்பர் வந்து யூடியூப் லிங்கில் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் மேலே வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.